ஐபிஎல்லில் பத்து அணிகளில் பெரும்பாலான அணிகள் மொத்தமாக ஆறு பவுலர்களை மட்டுமே பயன்படுத்தி வந்திருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி, ஆர்சிபி, மும்பை இந்தியன்ஸ் போன்ற அணிகள் இப்படி நிலையான பந்துவீச்சு துறையை கட்டமைத்துக் கொண்டிருக்காங்க. ஆனால் ஒரு அணி பதினாறு சீசன்ல இதுவரை 24 பவுலர்களை பயன்படுத்தியிருக்காங்க என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? ஆனால் நம்பிதான் ஆக வேண்டும் என்றும் செய்தி வந்திருக்கு. அந்த அணி வேற யாரும் இல்லை, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான். ஒவ்வொரு போட்டியிலுமே கிட்டத்தட்ட 9 பவுலர்களை பயன்படுத்தி கேப்டன் கே எல் ராகுல், நிக்லஸ் புரானை தவிர்த்து எல்லாருமே இன்னமும் ஓவர்கள் வீசிக்கொண்டு தான் இருக்காங்க. கடைசியாக பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் கூட லக்னோ அணி 257 ரன்களுக்கு வச்சும் கூட பஞ்சாபிற்கு எதிராக 9 பவுலர்களை பயன்படுத்தியிருக்காங்க. வெற்றி பெற்று விடுவோம் என தெரிந்தும் கூட நிலையான 6 பவுலர்களை மட்டுமே பயன்படுத்தாமலே 9 பவுலர்களை பயன்படுத்தி தங்களுடைய அணி பந்துவீச்சு வலிமையை வெளிக்காட்டி வந்திருக்காங்க. இப்படியாக இந்த சீசன்ல கூட முதல் 7 போட்டிகளில் மொத்தம் 24 பவுலர்களை அந்த அணி பயன்படுத்தியிருக்கு. இது உண்மையிலே ஒரு மெகா சாதனை எனவும் பேசப்பட்டு வந்திருக்கு. இனி வரும் போட்டிகளில் கூட இதே போலதானா லக்னோ அணி ஒரு போட்டியில 9 பவுலர்கள் வரை பயன்படுத்துவார்கள் எனவும் கருதப்பட்டிருக்காங்க. அப்படி செய்யும் பொழுது பேட்டர்களுக்கு பந்துவீச்சு குறித்து குழப்பம் இருந்து கொண்டேதான் இருக்கு. ஆகையால இது ஒரு சிறந்த ஆட்டம் என்பதுதான் கருதப்பட்டிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா லக்னோ அணியின் நிலையான பவுலர்களாக மார்க் ஸ்ட்ரெய்னிஸ், நவீன் ஹுல்லக், அமித் மிஸ்ரா, ரவி பிஷ்ணாய், ஆவேஷ்கன் ஆகியோர் இடம்பெற்றிருக்காங்க. மேலும் மேயர்ஸ், ஆயில் பத்தோனி, தீபக் ஹூடா, யாஷ் தாக்கூர், குருணல் பாண்டியா, டேனியல் சாம்ஸ், கிருஷ்ணப்பா கௌதம், மார்க்குட், புனத் ரொமரியா, சைபட், கரண் சர்மா என பவுலர்கள் லிஸ்ட் நீண்டு கொண்டேதான் இருந்து வந்திருக்கு. சரி, ஓகே, இந்த வீடியோ பற்றி நீங்க நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் கிரிக்கெட் இன்ஃபோ இன்னும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.